வெளியுலகோடு தொடர்பின்றி இருக்கும் 400 பேருக்கு செல்போன்களை வழங்கியிருக்கிறார்கள் நண்பர்கள் குழுவினர். அண்மை செய்தி, தேவைப்பட்டால் கூடுதல் நபர்களுக்கும் செல்போன்களை வழங்க தயாராக இருப்பதாகவும் தன்னார்வலர்கள் அறிவித்திருக்கிறார்கள். செல்போன்களுடன் சிம் கார்டுகளையும் வழங்கி உடனடியாக தொலைத்தொடர்பு சேவை கிடைக்கவும் ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வயநாடு பேரிடரில் செல்போன்களை தவறவிட்ட மக்களுக்கு நண்பர்கள் இணைந்து செல்போன்களை வழங்கி வருகின்றனர். செல்போன்களோடு சேர்த்து சிம் கார்டுகளையும் வழங்கி வருகிறார்கள். வெளியுலகோடு தொடர்பின்றி இருக்கும் 400 பேருக்கு செல்போன்களை நண்பர்கள் குழுவினர் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தன்னார்வலர்களும் சேர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் நபர்களுக்கும் செல்போன்களை வழங்க தயாராக இருப்பதாகவும் தன்னார்வலர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். மகேஷ், கூடுதல் விவரங்கள். ராதா, வயநாடு மாவட்டத்தில் உள்ள மேப்பாடி பகுதியில் ஏற்பட்ட பேரிடரில் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைத்தையும் இழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இழப்புகளை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதில் குறிப்பாக தங்களிடம் இருந்த செல்போன்களை இழந்ததால் அவர்களால் தங்களுடைய உறவினர்களுக்கு தங்களுடைய நிலை குறித்து தெரியப்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. இந்த நிலையில் தான் அவர்களுக்கு உதவுவதற்காக இதே பகுதியை சேர்ந்த 10 நண்பர்கள் முன் வந்திருக்கிறார்கள். தங்களுடைய நண்பர்கள் உதவியோடு நிதி சேகரித்து அதன் மூலம் செல்போன்கள் மற்றும் சிம் கார்டுகளை வாங்கி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலவசமாக வழங்கி வருகிறார்கள். தற்போது வரை 400 மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக செல்போன்கள் மற்றும் சிம் கார்டுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் எந்த சிம் கார்டுகளை கேட்கிறார்களோ, ஏர்டெல் பிஎஸ்என்எல் இந்த 2 சிம் கார்டுகளையும் இலவசமாக வழங்குகிறார்கள். அது உடனடியாக ஆக்டிவேட் செய்து கொடுக்கப்படுகிறது. இது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. காரணம், அவர்கள் உறவினர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்தார்கள். இதே போல மற்ற முகாம்களிலும் செல்போன்கள் மற்றும் சிம் கார்டுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த நண்பர்கள் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ராதா மகேஷ், தற்பொழுது வரைக்கும் 400 பேருக்கு செல்போனை கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிம் கார்டையும் சேர்த்து கொடுத்திருக்கிறாங்க. இப்ப 400 பேருக்குமே அவங்களுடைய நெருங்கிய நண்பர்களோ இல்ல உறவினர்களுக்கோ தொடர்பு கொண்டு பேசினார்களா, அவர்கள் இவர்கள் நெருங்கினார்களா, என்ன விவரம், அது குறித்தான விவரம், மேலும் செல்போன் வாங்கியவர்கள் என்ன சொல்றாங்க இது குறித்து? ராதா, அந்த செல்போனை பார்த்தோமானால் மக்கள் வந்து அதிக அளவில் வரிசையில் நின்று வாங்கி வருகிறார்கள். இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது இவர்களுக்கு செல்போன் மற்றும் சிம் கார்டுகளுடைய தேவை என்னவென்று. இங்கு இருக்கக்கூடிய மக்கள் கட்டாயம் முகாம்களில் தங்கியாக வேண்டும் என கேரள அரசு அறிவித்திருக்கிறது. காரணம், முகாம்களில் இருப்பவர்களை கணக்கெடுத்து அதே போல பாதிக்கப்பட்ட பகுதியில் காணாமல் போனவர்களுடைய பட்டியலும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாகத்தான் காணாமல் போனவர்களை மீட்க முடியும். ஒருவேளை முகாம்களில் இருக்கிறவர்கள் வீடுகளுக்கு சென்றால் அவர்களுடைய நிலை என்னவென்று தெரியாது. அவர்கள் காணாமல் போனவர்கள் பட்டியலில் சேர்த்துவிட வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே கட்டாயம் அவர்கள் இங்கு இருக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டிருக்கிறது. எனவே இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு வெளியில் சென்று இந்த செல்போன் சிம் கார்டுகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் வசதிகள் கிடையாது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த நண்பர்களுடைய இந்த உதவி, இந்த 10 நண்பர்களுடைய உதவி இந்த மக்களுக்கு பெரிதும் உதவி இருக்கிறது. மக்கள் வரிசையில் நின்று ஆர்வமாக அந்த செல்போன்களையும் சிம் கார்டுகளையும் வாங்கி செல்கிறார்கள். இதன் பிறகுதான் மகேஷ், தற்பொழுது ஆவணங்கள் எதுவுமே இல்லாம வரவங்களுக்கு எப்படி செல்போன் எல்லாம் கொடுக்கறாங்க? ராதா, ஒரு சிலர் ஆவணங்களோடு வருகிறார்கள். ஆவணங்களோடு வருபவர்களுக்கு அந்த சிம் கார்டுகள் கொடுக்கப்படுகிறது. ஆவணங்கள் இல்லாமல் வரக்கூடியவர்களுக்கு அவர்களது ஏற்கனவே தொலைந்து போன சிம் கார்டுகள் குறித்த தகவல்களை கேட்கிறார்கள். இங்கு அதிக மலை கிராமம் என்பதால் அதிகப்படியாக அந்த பிஎஸ்என்எல் உள்ளிட்ட சேவைகளை தான் பயன்படுத்துவார்கள். அவர்கள் ஏற்கனவே தங்களுடைய பழைய மொபைல் எண்களை கூறினால் அந்த மொபைல் எண்களை மீண்டும் ஆக்டிவேட் செய்து அதற்கான சிம் கார்டுகளை தருகிறார்கள். அதற்கு இலவசமாக போன்களையும் கொடுத்து வருகிறார்கள். ராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஷ்.